நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா ஒரே ஒரு தலைப்பு தமிழ் சிலபஸ்லயும் ஜிகே சிலபஸ்லயும் கொடுத்து வச்சிருக்கான். அதுவும் இந்த தலைப்புல இருந்து 5 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்கான். அந்த தலைப்பு என்னன்னு நீங்களே பாருங்களேன். நம்மளுடைய தமிழ் சிலபஸ் எடுத்துப்போம். அதுல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருப்பான். அதுல 17வது டாபிக் கொஞ்சம் பாருங்களேன். மூலூர் ராமாமிர்தம்மாள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்க ஜிகே சிலபஸ் வாங்க, மொத்தம் 10 யூனிட் இருக்கு இல்லையா, அதுல 7வது யூனிட்டா இந்திய தேசிய இயக்கம்னு கொடுத்துருப்பான். அதுல இதை பாருங்க, ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். முத்துலட்சுமி அம்மையார், மூலூர் ராமாமிர்தம், கிட்டத்தட்ட அதே டாபிக் தான் தமிழ்லயும் இருக்கு ஜிகேலயும் இருக்கு. அதுக்கு அடுத்ததா தமிழ்ல இதை பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்கேன். விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே டாபிக் நம்ம ஜிகேவில் யூனிட் 8 ரோமன் லெட்டர் 2 பாருங்க, ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இங்க பெண்களின் பங்குன்னு கொடுத்துருக்கான், இங்க மகளிர் பங்குன்னு கொடுத்துருக்கான். அடடா, பெண்களுக்கும் மகளிருக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு இடத்துலயும் சேமா இருக்குதே, சூப்பருங்க. அதுக்கு அடுத்ததா யூனிட் 8 ரோமன் லெட்டர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதுக்கு வந்து 10th புக்கில், சோசியல் சயின்ஸ் 10th புக்கில் இருக்குதுங்க, புது புக்கில். அதில் பாளையக்காரர்கள்லாம் கொடுத்து வச்சுருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பேஜுக்கு வேலு நாச்சியார் உள்ளே இருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இதில் வேலு நாச்சியார் வராங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸில் வேலு நாச்சியார்னு தனியாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வேலு நாச்சியார் படிச்சிட்டிங்கன்னா தமிழுக்கும் வரும், ஜிகேக்கும் வரும். அதே மாதிரி முத்துலட்சுமி அம்மையார் படிச்சிட்டிங்கன்னா தமிழுக்கும் வரும், ஜிகேக்கும் வரும். விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்கு இல்லை பெண்களின் பங்கு படிச்சிங்கன்னா ஜிகேக்கும் வரும், தமிழுக்கும் வரும். அடடா, நான் என்ன பண்ணிட்டேன், இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒரே PDF மாற்றிட்டுங்க. இந்த நோட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம்னு கேட்டால் ஆச்சரியமே படியுங்க. 2022 குரூப் 4, குரூப் 2, குரூப் 8 கொஷின், அதுக்கப்புறம் 2023 குரூப் 3A கொஷின். இந்த 4 கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கையில் மினிமம் 2, 3, 5 வரைக்கும் கேட்டிருக்கான். அந்த கொஷினையும் இந்த PDF கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். புது புக்கில் பழைய புக்கில் இந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்குன்னு வேர் டு ஸ்டடியும் இந்த PDF வச்சுருக்கேன். இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு 1 லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க, அப்போ தான் நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பார்க்க முடியும். சரி, எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்லாம் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு 9444304457 இந்த எண்ணுக்கு ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. சூப்பர் பா, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்த்துருவோங்க எத்தனை கேள்விகள் இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கான்னு. அதுக்கு அடுத்துதான் PDF எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இதை பாருங்க, 2022 குரூப் 4 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கான். கிபி 1730, இது 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குங்க. சூப்பர். அதுக்கு அடுத்ததா இந்த குரூப் 4 ஜிகே பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். இது தமிழ் கொஸ்டின்ல இருக்கும், இது ஜிகேல இருக்குது, புரியுதுங்களா? இது முத்துலட்சுமி ரெட்டி, இது 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான், அந்த ரெண்டு கேள்வியும் கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்துதான் குரூப் 2 கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன், அதில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. இது குரூப் 2 தமிழ் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி, ஓகேங்களா? இது 9th நியூ புக்கில் இருக்குது, தமிழ் புக்கில். அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருப்பா அப்படின்னு குரூப் 2 தமிழ் கொஸ்டினில் கேட்டிருக்கான். இதுவும் முத்துலட்சுமி தான், இதுவும் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஒரே இடத்துல 2 கேள்வி கேட்டு வச்சிருக்கான், சரிங்களா? ரைட்டு. இப்போ அப்படியே என்ன ஆகிட்டேன்,
இப்போ தமிழ்ல ரெண்டு கேள்வி குரூப் டூல கேட்டிருக்கான், ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஜிகே பகுதியில கேட்டிருக்கான். மெட்ராஸ் மாநகரத்தின் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்கான். இது 10ஆம் வகுப்பு புதிய சமூகறிவியல் புத்தகத்துல இருக்கு, ருக்குமணி லட்சுமிபதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ இந்த தலைப்புல 3 கேள்வி கேட்டிருக்கான் குரூப் டூல, ஓகேவா? குரூப் 4ல 2 கேள்வி, குரூப் 2ல 3 கேள்வி, சரிங்களா? அதுக்கு அடுத்தது குரூப் 8ங்க, 2022 இந்த குரூப் 8ம் குரூப் 3A-ம் சேர்ந்தான். குரூப் 4க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இதுக்கு, சரிங்களா? அப்படியே பாருங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்ல, சரிங்களா? தமிழ் க்வெஸ்சன் பேப்பர்ல வேலுநாச்சியார், பாருங்க வேலுநாச்சியார் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. அதுக்கு அடுத்ததான் வந்து இதே க்வெஸ்சன்ல ஜிகே பகுதியில கேட்டிருக்கான், தமிழ்நாட்டின் உப்பு சட்டத்தை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி டேஷ் ஆவார் அப்படின்னு ஜிகே பகுதியில கேட்டிருக்கான். இது வந்து குரூப் டூல கேட்ட க்வெஸ்சன் தான், சரிங்களா? ஸோ ருக்மணி லட்சுமிபதி, இது 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் புத்தகத்தில் இருக்குதுங்க, ரைட்? இப்போ குரூப் 8ல வந்து 2 கேள்வி கேட்டிருக்கான், சரிங்களா? அந்த 2 போட்டுப்போம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3A, இந்த குரூப் 3A-ன்றது 100% குரூப் 4 சிலபஸ் தான், எதுவுமே மாற்றம் கிடையாது. இங்கே எப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி கட் ஆஃப்குள்ளே வந்தால் வேலை கொடுத்துட்றான், அதே மாதிரி தான் குரூப் 3A-லையும் நீங்க ஒரே ஒரு எக்ஸாம் இதே சிலபஸ் கட் ஆஃப் வந்துட்டா வேலை கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா தில்லையடி வெள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வெள்ளியம்மைக்கு பெருமையாத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல தான் இருக்குதுங்க, அதை வந்து ஒரு க்வெஸ்சனா கேட்டிருக்கான், தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யாருன்னு குரூப் 3A தமிழ் க்வெஸ்சன்ல கேட்டிருக்கான், மூவலூர் ராமாமிர்தம். ஸோ 2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல கேட்டிருக்கான், சரிங்களா? அப்படியே இப்போ ஜிகேக்கு வாங்க. ஜிகே க்வெஸ்சன்ல பார்த்தீங்கன்னா டேஷ் பிரம்மஞான சபை கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் செய்திகளில் மூலம் பரப்பியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜிகே பகுதியில் அன்னி பேசன்ட். இந்த அன்னி பேசன்ட் வந்து 10ஆம் வகுப்பு புதிய சமூகவியல் புத்தகத்தில் இருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சட்டம் மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? அடேங்கப்பா, யாருப்பா இவங்க? ருக்குமணி லட்சுமிபதி 3 இடத்துல கேட்டு வச்சிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஜிகே பகுதியில் கேட்டிருக்கேன்னா, அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் டேஷ் மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மயிலாடுதுறை. பார்த்தீங்கன்னா ஜிகே பகுதியில் 3 கொஷினும் தமிழில் வந்து 2 கொஷினும் அப்போது 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக 3 அல்லது 5 கேள்விகள் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மொத்தமாகவே இதுக்கு வந்து 13 பக்கம் தாங்க குரூப்போடவே. ஸோ 10 பக்கம் தான் நோட்ஸு. என்னென்னா நான் ஆல்ரெடி இந்த தமிழில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன், என்னது தமிழ் மகளிர் சிறப்புன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் தனி நோட்ஸே கொடுத்துட்டேன், அது ஒரு 10 பக்கம். அதை தவிர்த்து இப்போ ஜிகேல சோசியல் சயின்ஸில் இருக்கிற பகுதியை மட்டும் நான் நோட்ஸாக பிரித்து கொடுத்துருக்கேன், இது ஒரு 10 பக்கம். அப்போ 20 பக்கம் படித்தா போதும் 2லேருந்து 5 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் குரூப்போடையே சொல்லிட்டேன், தெளிவா புரியுதுங்களா? ஸோ இது எங்க இருக்குதுன்ற வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருக்கேங்க. இப்போ வேலுநாச்சியார் வந்துட்டீங்கன்னா 6th நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இருந்து விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்குன்னு 8th ஓல்டு புக்லையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களின் புரட்சி அப்படின்னு 8th நியூ சமூகறிவியல் புத்தகத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் 10th நியூ சமூகறிவியல் புத்தகத்திலையும் இருக்காங்க. 4 இடத்துல வேலுநாச்சியார் வராங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இதே ராணி மங்கம்மா எடுத்துக்கிட்டா 9th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்காங்க. இதே மாதிரி தில்லையடி வெள்ளியம்மைன்னு எடுத்துக்கிட்டா இவங்களும் 9th ஓல்டு புக்கில் தான் வராங்க. இதே மூவலூர் ராமாமிர்தம் அவங்க எடுத்துக்கிட்டா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற சாப்டர்லையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு 7th ஓல்டு புக்லேயும் தமிழ் புக்கில் இருப்பாங்க. அதே மாதிரி
டென்த்து ஓல்டு சமூகவியல் புத்தகத்துலேயும் வராங்க. இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கெல்லாம் வந்து இப்போ யூனிட் எயிட்டெலாம் சேர்த்து வச்சுருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி. இவங்க எங்கே இருக்கான்னு கேட்டால் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற சாப்டர்லேயும் 10th ஓல்டு சமூகவியல் புத்தகத்துலேயும் வராங்க. இந்த அன்னி பேசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் சமூகல் புத்தகத்தில் வராங்க சரிங்களா. ஸோ இவ்வளோதாங்க வேர் டு ஸ்டடி. இதில் இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சோசியல் சயின்ஸில் இருக்கிற சிலபஸ் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் தெளிவாக சொல்லணுன்னா மகளிர் சிறப்புன்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டேன், அதில் இல்லாத இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். சரி சார், எதுவும் ஃபஸ்ட்டு நோட்ஸுன்னு சொல்கிறீங்களே அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மின்னல் வேக வழிகாட்டி 1 இருக்கும், அதில் இந்த லிங்க் இருக்கும். நீங்கள் இந்த PDF-லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த PDF-ல தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மின்னல் வேக வழிகாட்டி 1 அப்படின்னு எழுதியிருக்கோம், அதுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி சார், இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருக்கோம், PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போயிட்டால் ஒன்றுமே இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மின்னல் வேக வழிகாட்டி 1 சொன்னேன் இல்லையா, அதுவும் இதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். 2 ஒன்றா வச்சு படிச்சுக்கோங்க. சார் இது மாதிரி எனக்கு தெரில சார், நீங்கள் ஒன்றா சேர்த்து கொடுத்துருங்க, வேலுநாச்சியர் மட்டும் தனியாக, முத்துலட்சுமி தனியாக அப்படியே அழகாக கொடுத்துருங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நானாக பண்ணிவிட்டேன், ஜிகேக்கு தனியாக தமிழுக்கு தனியாக கொடுத்துட்டேன், புரியுதுங்களா. ஸோ நான் சேர்த்து படிச்சுக்கணும்னா படிச்சுங்க, ஒன்றா வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், கண்டிப்பாக அதை ஒன்றுங்கிணைச்சி கொடுத்துட்றோம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.